ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ப்ளம் கேக்கு முட்டை இல்லாமல் அவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப் இல்லைன்னா பரவாயில்ல, மெஷரிங் கப்பு பதிலாக நம்ம இந்த டம்ளர் 200 ml டம்ளர் எடுத்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கருப்பு திராட்சை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த திராட்சை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. முந்திரி, பாதாம், வால்நட்டு அததுலேயும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸு, நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு கப்பாக எடுத்துக்கோங்க. பவுலில் ஃப்ரெஷ்ஷாக 1/2 கப் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் சர்க்கரை, பட்டை கொஞ்சம், லவங்கம் 2, ஏலக்காய் 1 போட்டு நல்லா மைய அரைச்சிக்கிங்க. பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் ப்ளம் கேக்குக்கு ஒரு டேஸ்ட்டும் ஒரு வாசனையும் தரல. 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரையை போடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி தேன் கலருக்கு மாறிடும். அது மாறின உடனேயே நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிடணும். மிதமான வெந்நீர் எடுத்துக்கோங்க. அது அப்படியே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 5 நிமிஷம் இதை கிளறி விடுங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான சுகர் மில்க், கேரமில் சிரப்பை ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. 1/2 கப் திக் பால் எடுத்துக்கோங்க. 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், லவங்க பொடியை இதில் கலந்து விடுங்க. நாம் ஜலித்து எடுத்து வச்ச மைதா கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு கிளறி விடுங்க. ஆற வச்ச கேரமல் சிரப்பை கலந்து மெதுவாக கிண்டி விடுங்க. ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை அதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. டிக்கெட்டியாக இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கடாய் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே குக்கர் உள்ளே வைப்போம் இல்லையா, ஒரு தட்டு, அந்த தட்டை உள்ளே வச்சு நம்ம இப்போ இந்த கடாயை ப்ரீஹீட் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற ஹோலையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கோதுமை மாவில் கொஞ்சம் தண்ணியை கலந்து அந்த ஹோலை அடைச்சிட்டேன். கேக் மோல்டு எடுத்துக்குங்க. அதில் பட்டர் பேப்பரை வச்சு இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கோங்க. ஃப்ரீ பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை அதில் ஊற்றுங்க. நல்லா டேப் பண்ணிக்கிங்க. ப்ரீஹீட்டு பண்ண கடாயில் இதை வச்சுட்டு நல்லா மூடி விட்டுருங்க. 30 நிமிஷத்துக்கு அதை திறக்க வேண்டாம். அல்லது 40 நிமிஷத்துக்கு கேக் ரெடி ஆகிடும். சாஃப்டான ப்ளம் கேக் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.